ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, சவுதி அரேபியாவில் நிறைய நண்பர்கள் வந்து ஒர்க் விசாவில் வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க, வேலைலாம் வந்து பார்த்துட்டு நிறைய வருடங்கள் வந்து வேலையை பார்த்ததுக்கப்புறம் எக்ஸிட்டில் வந்து செல்வீங்க ஊருக்கு. ஊருக்கு சென்றதுக்கப்புறம் புதிய விசாவில் வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வந்து வருவதற்கு முன்பு நீங்கள் எந்த கன்சல்டன்ட், எந்த ஏஜென்ட் மூலமாக வர்றீங்களோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்களா அந்த கம்பெனிலேருந்து, அதாவது எக்ஸிட் பேப்பர் வந்து கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், புதிய விசாவில் போகிறதுக்கு வந்து எளிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒர்க் விசாவில் பணிபுரிந்து வருட கணக்கில் பணிபுரிந்து வரவங்களுக்கு மட்டுமே தான் எக்ஸிட் பேப்பர் கேட்பாங்களே தவிர, அதே மாதிரி இப்போ விசிட் விசாலெலாம் வர்றாங்களே அவங்க வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் உங்களுடைய விசா எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சவுதி அரேபியா விட்டு வெளியிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட்டாக வந்து கருதப்படும். நீங்கள் திரும்ப புதிய விசாவில் ஒர்க் விசாவில் போனாலும் சரி, விசிட் விசாவில் போனாலும் சரி, உங்கள்கிட்ட எந்த ஒரு எக்ஸிட் பேப்பருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே சவுதியில் வந்து வேலை பார்த்தவங்ககிட்ட மட்டும்தான் எக்ஸிட் பேப்பர் வந்து கேட்பாங்க. அந்த எக்ஸிட் பேப்பர் எப்படி எடுப்பதுன்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மூலமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஊரில் வந்து ட்ராவல் ஏஜென்சிகிட்ட அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் அவங்ககிட்ட வந்து அதாவது நீங்கள் அவங்க மூலமாகவும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய நிறுவனங்கள்லாம் அந்த புதிய விசாவில் நீங்கள் வந்து இப்போ போகிறீங்கன்னா முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்துடைய அந்த எக்ஸிட் பேப்பர்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்கணும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வீங்க, சம்பள பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாலும் இந்திய தூதரத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க. அப்படி காண்டாக்ட் பண்ணும் பொழுது, அதாவது இந்திய தூதரத்துலேருந்து எங்களுக்கு ஏதாவது ரிப்ளை வந்தால், மெயில் வந்தால் அதிலே வந்து போட்டிருப்பாங்க அந்த மெயில். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான இந்திய நம்பர்ஸி பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான மெயில் ஐடியிலையோ ஃபேக்கான வெப்சைட்லேயோ ஸோ இந்த மாதிரி பண மோசடிகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க. ஆனால் வந்து இந்திய நம்பர்சி தரப்புலேருந்தோ இல்லைனா எந்த ஒரு அரசாங்க வெப்சைட்லேருந்தோ, எந்த ஒரு அரசாங்க வங்கி நிறுவனம் தரப்புலேருந்தோ உங்ககிட்ட எந்த ஒரு பாஸ்வேர்டு, எந்த ஒரு ஓடிபி, எந்த ஒரு மணி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதாவது அப்படியே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள நேரடியாக விசிட் செய்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகவல்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றபடி வந்து ஃபோன் மூலமாக வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி சுய தகவல்களை வந்து கேட்டால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு இமெயிலையோ ஏதாவது லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக உங்கள் சுய தகவல்கள் வந்து திருடப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போக்குவரத்து இயக்குநரகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரக்குகளுக்கு அருகில் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், நான்கு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் டிரைவர்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. லாரிகளின் பக்கங்களிலும் பின்னால் செல்லும் போதும் போதிய இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அதே போல லாரிகளை முந்து செல்லும் பொழுது ஓரங்களில் போதிய இடைவெளியை வந்து கடைபிடிக்க வேண்டும். லாரிகளை முந்து செல்லும் பொழுது எச்சரிக்கை சிக்னல்களை பயன்படுத்துவது கட்டாயமாகும் மற்றும் வாகனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் லாரிகளை முந்து செல்வதை உறுதி செய்யுமாறு போக்குவரத்து இயக்குநரகம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தொழிலாளர்களுக்கெலாம் ஒரு புதிய ஆய்வை வந்து நடத்த இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய உயர் அதிகாரிகள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதை அடுத்து, ஊழியர்கள் போதைப் பொருள் இல்லாதவர்களாக இருப்பதை உறுதி செய்ய தனியார் நிறுவனம் வந்து நடவடிக்கை எடுத்து உள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களும், அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே போதைப் பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் தனியார் நிறுவனங்கள் வந்து தொழிலாளர்களை முன்கூட்டியே சோதனை செய்ய ஊக்குவிக்கின்றன. மருந்து பரிசோதனை கட்டாயம் என்றும், இப்போதே பரிசோதனை செய்து அறிக்கை பெற்றால் பிற்காலத்தில் அவசரம் வந்து தவிர்க்கப்படும் என்று பல நிறுவனங்களுடைய மனிதவள மற்றும் நிர்வாகத்துறையினர் வந்து ஊழியர்களிடம் வந்து கூறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா சவுதி அரேபியாவில் கடந்த சில நாட்களாகவே போதைப் பொருள் சோதனைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. போதைப் பொருள் பாவன நிலையங்களில் பிடிபட்ட எவரும் போதைப் பொருள் பயன்படுத்தமை நிரூபிக்கப்படாவிட்டாலும் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று பொதுத்தரப்பு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தப்படும் இடத்தில் பிடிபட்டால் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இதுபோன்ற மையங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை கடுமையாக கையாள உயர் அதிகாரிகள் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு முதலாளிக்கிட்ட வந்து வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அவருடைய அவர் வந்து உங்களுக்கு சரியாக சம்பளம் தர மாட்டேன்னாரு, இல்லை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வேலை செய்ய பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முதலாளியை விட்டு தனக்கு லாபம் ஈட்ட முயற்சிக்கும் தொழிலாளிக்கு 50,000 ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும், 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும், நாடு கடத்தலும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட வேலை பார்க்காம
வேற ஒரு முதலாளியோ முதலாளியோ இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய சுய லாப நோக்கத்திற்காக இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபட்டால் 50,000 ரியால் அபராதம், 6 மாதம் சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். ஏன்னா உங்களுக்குரிய முதலாளியை தவிர மற்ற முதலாளிகளிடம் வந்து நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து வேலை பார்க்கணும். முதலாளியை விட்டு வெளியேறி தங்கள் சொந்த நலனுக்காக வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி 50,000 சதுரியால் வந்து அபராதம் விதிக்கப்படும், 6 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது சௌதரிபியோடைய அமைச்சகம் வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது சௌதரிபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நிறைய சாலை விபத்துக்கள்லாம் வந்து ஏற்படுதில்லை, அதில் பொதுவானது என்னென்னா இப்போ வாகன ஓட்டிகள் வந்து சரியான டயத்தில் வந்து தூங்காமல் இருக்கிறனால அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுகிறது. இதனாலே அவங்க முக்கியமாக வந்து இப்போ சௌதரிபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஓட்டுநர்களுடைய புதிய பணி மற்றும் ஓய்வு விதிகள் வந்து தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஓட்டுநருடைய நேரம் என்பது 9 மணி நேரமாக வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.